தினமலர் நாளிதழின் அதிபரும் ஆசிரியருமான ரா கிருஷ்ணமூர்த்தியின் மறைவு தமிழர் வரலாற்று ஆராய்ச்சி தளத்திற்கு நேர்ந்த மாபெரும் இழப்பு என்று விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தினமலர் நாளிதழின் அதிபரும் ஆசிரியருமான திரு ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மறைவு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அவர் இதழியல் துறையில் மட்டுமின்றி தொழிலியல் துறையின் ஆராய்ச்சி தளங்களிலும் தீவிரமான ஈடுபாடு கொண்டவர் என்றும் குறிப்பாக நாணயவியல் ஆராய்ச்சியில் போற்றுதலுக்குரிய பங்களிப்பை செய்தவர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய ஆராய்ச்சி பணிகளின் மூலம் தமிழினத்தின் புதைந்த சிதைந்த வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் என்றும் தமிழ்மொழி குறித்த அவரது ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டுதான் தமிழக அரசு தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி கோரியது குறிப்பிடத்தக்கது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாணயவியல் தொடர்பாக பல நூல்களை தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருப்பதாகவும் இதழியல் துறையில் புதிய தொழில்நுட்பங்களை குறிப்பாக கணினி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி சாதனை படைத்தவர் என்றும் இவரது பணிகளை பாராட்டி இந்திய அரசு குடியரசுத் தலைவரின் தொல்காப்பியர் விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளதாகவும் சங்ககால சோழர் நாணயங்கள் என்னும் நூலுக்காக தமிழக அரசு இவருக்கு விருது வழங்கி பாராட்டியுள்ளதாகவும் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழர் வரலாற்று தளத்தில் முத்திரை பதிக்கத்தக்க பல சாதனைகளை படைத்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மறைவு நாணயவியல் உள்ளிட்ட தமிழர் வரலாற்று ஆராய்ச்சி தளத்திற்கு நேர்ந்த மாபெரும் இழப்பு என்றும் அவரை இழந்து பாடும் குடும்பத்தார் உள்ளிட்ட யாவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார்.